ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷலில் ஏகப்பட்ட ஸ்வீட் ரெசிபி பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து மொறுமொறு முறுக்கு தாங்க. முறுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அதுவும் தீபாவளிக்கு முறுக்கு இல்லைன்னா சரி வராது. இந்த மாதிரி சாப்பிட்டா மொறுமொறுன்னு வரக்கூடிய முறுக்கு ரெசிபியை பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முறுக்கு செய்யறதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு க்ளீன் பண்ணி வெயிலில் 2 நாள் நல்லா காய வச்சுட்டேன். இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா உடையணும், அந்த பதத்துக்கு நல்லா முறுமுறுப்பாக வெயிலே நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ பச்சரிசிக்கு வந்து 150 கிராம் வந்து குண்டு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். உளுந்து வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அப்படி ஆணுச்சுன்னா முறுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி லேசான ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து அதே அளவு 150 கிராம் அளவு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி வந்து புழுங்கல் அரிசி தான். அதையும் ஒரு பேனில் மாற்றிட்டு நம்ம லேசாக பொரியரிசி மாதிரி வறுத்துக்கணும். அரிசி வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், கைவிடாமல் நல்லா கலரிட்டே வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம காய வச்சிருந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த உளுந்து அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி மிஷின் பக்கத்தில் இல்லாதவங்க, அரைக்க முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. முறுக்கு மாவு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நைஸான பதத்தில் இருக்கணும். நான் இதுலேருந்து முறுக்குக்கு தேவையான அளவு 2 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். இது 1 கப் வந்து 250 கிராம். நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு மாவு மிக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே நீங்கள் அது கூட வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் எள், முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து தான் பிசையணும். அப்போ தான் முறுக்கிட்டு வந்து டேஸ்ட்டாக வரும். முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு பிசையறதுக்கு நார்மல் வாட்டர் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியை வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே போல் நல்லா பிசைஞ்சிக்கணும். முறுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் முறுக்கு வந்து நல்லா இருக்காது. அதே சமயம் லூஸாக இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்காது. கரெக்டான பதத்தில் பிசையணும். இந்த மாதிரி ஹீட்டான ஆயில 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல மாவை பிசைச்சிக்கோங்க. முறுக்கு மாவு இப்போ கரெக்டான பதம் வந்துடுச்சு. இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக முறுக்கு உரலில் போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த முறுக்கு அச்சு தான். இதில் வந்து 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருந்த மாவு உருண்டைகளை சேர்த்துட்டு எண்ணெயில் பிழிய வேண்டியது தான். எண்ணெய் வந்து மிதமான சூட்லேயே இருக்கணும், அதே சமயம் நல்ல ஹீட்டாகவும் இருக்கணும். இதே மாதிரி கைவிடாமல் நல்லா முறுக்கை பிழிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இதை பிழியணும், கை பயங்கரமாக சுடும். முறுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி மீத உள்ள மாவையும் செஞ்சுக்கலாம். இந்த அச்சு இல்லாதவங்க இப்போ கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக இருக்கிற முறுக்கு அச்சு இந்த மாதிரி வீட்டில் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம முறுக்கா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம தீயில வச்சிருந்தாலுமே முறுக்கு வந்து நல்லா இருக்காது, கலரும் சேஞ்ச் ஆயிரும், கொஞ்சம் கடுகடுப்பா இருக்கும். அதனால கரெக்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு முறுக்கை எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், மொறுமொறுப்பான முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு முறுக்கு இல்லாமல் எப்படி நம்ம பலகாரம் செய்ய முடியும்?
அதனால இதே மாதிரி அளவுகள் மாத்தாம அரிசியை நீங்க அரைச்சிட்டு நீங்க இதே மாதிரி முறுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.